வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கரூரில் இன்று தொடங்கி வைத்தார். நாட்டின் 5வது வந்தே பாரத் ரயிலும் தென் மாநிலங்களுக்கான முதல் வந்தே பாரத் ரயிலுமான மைசூர் சென்னை இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பெங்களூருவில் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். காந்தி கிராம பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மதுரையில் தனித்தனியாக சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு 2022 ஆண்டின் செப்டம்பர் காலாண்டில் ஒட்டுமொத்த அளவில் 944 கோடி ரூபாய் நிகர நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று சென்செக்ஸ் 1004 புள்ளிகள் அதிகரித்து 61,618 புள்ளியாகவும் நிப்டி 285 புள்ளிகள் அதிகரித்து 18,314 புள்ளியாகவும் காணப்படுகிறது. ஜியோ நிறுவனம் தற்பொழுது வாடிக்கையாளர்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 கண்டுகளிக்கும் வகையில் ஜியோ வாடிக்கையாளர்கள் தங்கள் பேக்கேஜிலேயே கண்டுகளிக்கலாம் என்ற சலுகையை அறிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் சண்டிகரில் 4 மாவட்டங்களில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அங்குள்ள அரசு அலுவலகங்கள், வாரியங்கள், மாநகராட்சிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு நவம்பர் 22 முதல் 25 தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு சார்பில் இன்று வேலைவாய்ப்பு முகாம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற உள்ளதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தினமும் 30 நிமிடங்கள் அரசு சார்ந்த பொதுநலன் குறித்த நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்ப வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பகுதி நேர ஆசிரியர்கள் விடுமுறை எடுத்தால் விடுமுறை நாட்களில் சம்பளம் கிடையாது என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதித்து கொண்டுவரப்பட்ட அவசர சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை நவம்பர் 16 தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 2024 ஆண்டின் பாதி வரை இங்கிலாந்து நாட்டின் பொருளாதாரம் மந்தநிலை தொடரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜவ்வரிசையில் கலப்படம் செய்யும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1000 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஊட்டியில் 100 கோடி ரூபாய் செலவில் டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் GST வரி ஏய்ப்பு செய்த வகையில் 719 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களிடம் இருந்து 55,575 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கும் சுப்பிரபாதம், அர்ச்சனை, தோமாலை, சகச கலசாபிஷேகம், திருப்பாவாடை ஆகிய கட்டண சேவைகளுக்கு டிக்கெட்கள் இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் 10% குறைத்து தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு சிறந்த சீர்திருத்த மாநிலம் விருது அறிவிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் விருதை பெற்றுக்கொண்டார். பொதுமக்களை சந்தித்து வாக்காளர் பட்டியல் சார்ந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் 10 மூத்த IAS அதிகாரிகளை வாக்காளர் பட்டியல் பார்வையாளராக நியமனம் செய்துள்ளது என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 440 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 39,000 அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.